Hi, praise the Lord. Oh, sorry. Light. Hi, praise the Lord. மீண்டுமாக இன்னொரு ஒரு குட் நியூஸ் ப்ரோக்ராம் மூலிமா உங்கள் எல்லோரும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த குட் நியூஸ் ப்ரோக்ராம் மூலிமாக ஏதாவது நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும்ன்ற சொல்லி நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்கிறோம். நிச்சயமாக வி பிலீவ் யூ ஆர் பிளஸ்ட். இந்த சனிக்கிழமை தீபாவளி. ஸோ இந்த தீபாவளி முன்னிட்டு சனிக்கிழமையில் நம்ம என்ன செய்தியை கொடுக்கலாம், என்ன ஒரு காரியத்தை நம்ம ஷேர் பண்ணாலும் சொல்லி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் எனக்கு அழகான ஒரு காரியத்தை கொடுத்தாரு. லைட், ஒளி. இந்த தீபாவளி தீப ஒளி, தீபத்தை ஏற்றி கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் தாங்க இந்த தீபாவளி. எல்லோரும் நம்ம வாழ்க்கையில் இருக்க இருளான் நீங்கி நம்ம வாழ்க்கை இந்த விளக்கு போல் வெளிச்சமாகணும், இந்த விளக்கு போல் நம்ம வாழ்க்கையும் ஒளியாய் பிரகாசிக்கணும்னு சொல்லி விளக்கு கொளுத்தி எல்லாரும் கொண்டாடுறாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் வெளிச்சம்னா ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் தான். யாருக்குமே இருளை பிடிக்காதீங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த வசனம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் சொன்னாக்கா, யாருமே ஒரு விளக்கை கொளுத்தி ஒரு மேஜைக்கு கீழேயோ எங்கள் கீழேயும் ஒளிச்சு வைக்க மாட்டாங்க. ஒரு விளக்கு தண்டு மேலே வைப்பாங்க, ஒரு மேசை மேலே வைப்பாங்க, ஏதாவது ஒரு உயரமான இடத்துல தான் விளக்கு வைப்பாங்க. எதுக்கு சொல்லுங்க? அப்போ தான் எல்லாருக்கும் அந்த ஒளி கிடைக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்க மாட்டாது. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் தான் அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க, நீங்கள் தான் அந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கீங்க. மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணத்து போல் நீங்கள் இருக்கணும். ஒரு லைட் ஹவுஸ் பார்த்துருக்கீங்களா? உயரமாக தான் வைப்பாங்க, அந்த லைட்டு எரியும். எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த லைட்டு எரியதை நம்ம பார்க்க முடியும். அதான் லைட் ஹவுஸ். ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்குங்க, நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி பிரகாசி. அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எழும்பி ஒளி வீசணும்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒளிக்கு ஆப்போசிட்டானது என்னது? இருட்டு. வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் லைட்? டார்க்னஸ். இருள்னு சொன்னாலே என்னென்ன காரியம் நம்ம மைண்டுக்கு வரும்? பயம், குழப்பம், ஒரு விதமான திகில். பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில், இல்லை உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா வீட்டில் கரண்டு திடீர்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருட்டாயிரும் வீடு, எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். எஸ்பெஷலி சின்ன பிள்ளைங்களுக்கு, ஐயோ பேய் காத்து கருப்பு ஏதாவது வந்து பிடிச்சிருமா அப்படி சொன்னால் பயப்படுவோம். அப்படி தாங்க இருள் சொன்னாலே ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு திகில் ஏற்படுற ஒரு சூழ்நிலை, ஏதோ தனியாக ஒதுக்கப்பட்டது போல ஒரு உணர்வு கூட இந்த இருட்டு மூலமா ஏற்படும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். பாருங்க, இந்த வசனம் புரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கண் வெளிச்சமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். உங்கள் கண் இருட்டாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் இருட்டாக இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு இருள் பார்வையோடு பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இருளாக இருக்கும். ஆனால் இதுவே உங்கள் கண் வந்து பிரகாசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். சம்டைம்ஸ் ஹவு வி சீ திங்ஸ், எப்படி காரியங்களை பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால தான் இயேசு என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒளியாக இருக்கீங்க. உங்களுக்குள்ளே ஒரு ஒளி இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ளே லைட் இருந்துச்சுன்னா, நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த வெளிச்சத்தின் பார்வையில் நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு நன்மையாக வந்து முடியுங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டா, சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்கள் பக்கத்திலே தான் இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிரச்சனை இருக்கீங்க? பிரச்சனை அது வாழ்க்கையே இல்லை, ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கும். அது ஒரு வியாதியாக இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருப்பாங்க, இல்லை வேலையே போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையாக மாறலாம், இல்லை உறவுகள் குடும்பம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு கலக்கமாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமாக இருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு வருஷமும் பெருநாள் வருது, ஒவ்வொரு வருஷமும் முடிஞ்சு முடிஞ்சு போகுது, ஆனால் அடுத்து என் வாழ்க்கையில் என்ன தான் நடக்க போகுது, ஒரு எதிர்காலமே இல்லாமல் ஒரு சில நீங்கள் பார்த்து கொண்டிருக்க சில பேர் வாலிபரலாக இருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையாக இருக்கலாம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, இந்த COVID-19 வந்த சிச்சுவேஷனுக்கு, எக்கனாமிலாம் டவுனாக போயிட்டு இருக்குது, நல்லா ஓடிக்கொண்ட கம்பெனிலாம் இப்போ கீழே உளுந்து போய்கிட்டு இருக்குது. இப்படி இருக்க சிச்சுவேஷன் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்? எப்போ தான் வீடு வாங்க போகிறோம், எப்போ தான் காடி வாங்க போகிறோம், எப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறோம், எப்போ தான் லைஃப்பில் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் ஒரு பயத்தில் இருப்பீங்க. எப்படி தான் இந்த வாழ்க்கையில் சிச்சுவேஷனில் ஒரு மாற்றத்தை நான் பார்க்கலான்னு யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு, இல்லை உங்கள் கேள்விக்கு இருக்கக்கூடிய தீர்வு, அந்த சொல்யூஷன் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கும். ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா?
நான் முதல்லயே சொன்னது போல இருட்டல் இருந்தா எதுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது எப்ப வெளிச்சம் இருக்குதோ அங்க தான் எதுமே நம்ம பக்கத்துல இருக்குது தெரியும் செல்லத்துல நம்ம கண்கள் இருளா இருக்குிறதுனால நம்ம லைஃப்ல தேடுறோம் ஆனா கண்டடைய முடியல தேடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா எங்க இருக்குன்னு தெரியல உதாரணத்துக்கு நான் சொல்றேனே இந்த பேனுங்க என் கையில இருக்கு இப்போ இந்த வெளிச்சத்துல நான் போட்டனா நான் தேடினா கண்டடைச்சிரேன் ஆனா இதுவே என்னை பார்க்க முடியதாங்க பார்க்க முடியலல அப்புறம் எப்படி இந்த பேனை தேடுவேன் இப்ப வெளிச்சமா இருக்கு வேணா தேடினா கிடைக்கும் உதாரணத்துக்கு இந்த பைபிள் நான் கையில எடுக்கறேங்க இந்த பைபிள் பத்தி ஏற்கே ஒரு வீடியோ நான் செஞ்சிருக்கேன் இதுதான் உங்க கையில கொடுக்கப்படுற ரசீட் உங்க வாழ்க்கையில வர வர பிளெஸிங் ஆசீர்வாதம் எல்லாம் இதில எழுதப்பட்டிருக்குது இத பெற்றுக்கொண்டீங்கனா உங்க வாழ்க்கையில நன்மை வரும்னு சொன்னேன் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த கேள்விக்கு பதில் வேணும்னு சொன்னாலும் இந்த பைபிள்ல அதுக்கான தீர்வு இருக்குதுங்க உங்க ஃபைனான்ஸ்ல ஒரு பிரச்சனை வெச்சுக்குமே உங்க ஃபைனான்ஸை எப்படி ஓவர்கம் பண்றது ஹவ் டு ஓவர்கம் யுவர் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் 10 ஸ்டெப்ஸ் அப்படினு சொல்லி நீங்க கஷ்டப்படவேனா நான் இந்த பைபிளுக்கு எல்லாத்தையும் தேடி கரெக்ட்டா ஒரு 10 பாயிண்ட் உங்க கையில குடுக்குறேன்னு வெச்சுக்கிங்க அந்த மெனுவலை நீங்க படிக்கிறதுக்கு வெளிச்சத்துல இருக்கணும் ஒருவேளை நீங்க இருட்டில் இருந்தீங்கனா எதுமே படிக்க முடியாதுங்க அதுக்கு நம்ம கையில இந்த மாதிரி ஒரு டார்ச் லைட் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் இருந்துனா இந்த டார்ச் லைட் எடுத்து நீட்டி ஏதோ கொஞ்சம் படிக்கலாங்க அதுக்கு என் கையில இந்த மாதிரி ஒரு டார்ச் இருக்கணும் உங்க கையிலயும் டார்ச் இருக்கணும் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் இயேசு சொல்றாரு நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கேன் ஐ அம் தி லைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இந்த இயேசு சொல்றாருங்க நான் வாழ்க்கையில ஒரு ஒளியா இருக்க முடியும் நான் ஒளியா இருந்தனா உன் கண்களுக்கு இருட்டா தெரியற எல்லாமே வெளிச்சமான பார்வையில நீ பார்க்க ஆரம்பிக்க முடியும் எல்லாமே உனக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்க முடியும் இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவலா நம்மளுடைய திங்கிங் சம்பந்தப்பட்ட காரியம் மட்டும் கிடையாதுங்க லிட்டரலா பிசிக்கலாவே இயேசு ஒரு குருடனுக்கு பார்வையை கொடுத்திருக்கிறாரு இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார் சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள் சிலர் அவன்தான் என்றார்கள் வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள் அவனோ நான் தான் அவன் என்றான் பாருங்க கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த ஒரு பெரியவெளியே குருடனா இருந்தவன் அவனுக்கு இயேசு பார்வை வரம்படியாக அற்புதத்தை செய்றாரு எப்படி தெரியுமா செய்றாரு ரொம்ப தூரமான எங்க போய் எதையும் எடுக்கலங்க அவனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் கேட்கறதுக்கு எச்ச துப்பி அது ஒரு மாதிரி பண்ணி எடுத்து தொடச்சி அவன் கண்ணில் போட்டு போய் கண் கழுவிட்டு வாடா எல்லாம் தெரியும்னு சொன்னாரு அதே மாதிரி அவன் கண்ணு திறந்துருச்சு இது உண்மையான ஒரு சம்பவம் அங்கே நடந்தது இது எதை குறிக்குது அவன் பக்கத்தில் இருக்கிற மண்ணை எடுத்து அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பக்கத்தில் தான் இருக்குது உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது உங்கள் கண்ணுக்கு தெரியல இல்லையா அதை அவர் எடுத்து அவர் எச்ச துப்பின்னு சொல்லும்போது அவருடைய வார்த்தையை அனுப்பி அல்லது அவருடைய தொடுதல் அவருடைய டச்சை அந்த விஷயத்தில் வச்சு உங்கள் மேலே பூசி இப்போ நீ கழுவிட்டு வா எல்லாம் தெரியும்னு சொல்கிறாரு அப்படியாக இயேசு அவன் வாழ்க்கையில் அவன் பக்கத்தில் இருக்க அந்த மண்ணை வச்சு அவர் தொடுதலை சேர்த்து அவனுக்கு ஒரு தீர்வை கொடுத்துட்டாருங்க பக்கத்தில் இருக்கலாம் ஆச்சரியம் படுறாங்க இவன் தான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை இயேசு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கூட செய்ய முடியும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது அதுதான் உங்களுக்கு உதவ போகுது அதுதான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க போகுது ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஒன்றும் இல்லை அதை எடுத்து கொடுக்கறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒளி லைட்டு தேவை இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன் இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க இருளை காட்டிலையும் ஒளி மேலே இந்த ஞானம்தான் ஒளியாக இருக்குது
அப்ப நம்ம வாழ்க்கை லைட் லைட்னு சொல்றோமே ஒளி ஒளின்னு சொல்றோமே இயேசு சொல்றாரு நான் தான் ஒளினு அதே பைபிள்ல சொல்லுது ஞானம் தான் ஒளினு இயேசு ஒளினா ஒளி ஞானனா இயேசுவே நம்ம வாழ்க்கையில நம்மள தேடி வருகிற தேவன் ஞானமா இருக்கிறாரு வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் நம்ம வாழ்க்கை கட்டப்படணும்னா நமக்கு ஞானம் தேவைங்க எப்ப நம்ம வாழ்க்கை நம்ம ஞானத்தோடு கட்டறமோ அப்போது நம்ம வாழ்க்கை சீராய் சரியாய் கட்டப்படும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனை காரியத்தை சந்திக்கிறோம் எத்தனை காரியத்தை பார்க்குறோம் இது எல்லாத்துலயும் நம்ம ஒரு முடிவு செய்யக்கூடிய ஒரு கட்டாய நிலைமைக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம் வேலையா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் அனுதின காரியமா இருக்கலாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது செய்யணும்னு இருந்தாக்கா எப்படி செய்யணும் அப்படிங்கறது அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிறோம் நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலயும் சரியான முடிவு ஞானமான முடிவு எடுப்பீங்க இல்ல இதுவரைக்கும் எடுத்திருந்திருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு காரணமே நீங்க எடுத்த ஒரு தவறான முடிவா இருக்கலாம் அந்த தவறான முடிவை நினைச்சு நீங்க பல தர ரிக்ரெட் பண்ணிருப்பீங்க இல்ல தலையில அடிச்சிட்டு ஐயோ அவசரப்பட்டுட்டேமே ஐயோ தப்பு பண்ணிட்டேமே நீங்க யோசிச்சிருக்கலாம் அந்த ஒவ்வொரு ராங் டிசிஷன்ஸ் தவறான முடிவுகள் தான் இப்போ உங்களை ஒரு இக்கட்டனால ஒரு கஷ்டமான சூழ்நிலை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு ஞானம் இருந்திருந்தா நீங்க சரியா செஞ்சிருக்கலாமே நீங்க இப்ப யோசிக்கலாம் இயேசு அந்த தேவ ஞானமா உங்க லைஃப்ல வர விரும்புறாரு ஒரு பியூட்டிஃபுல்லான காரியம் என்ன தெரியுமா நானும் பார்த்துட்டேங்க அந்த பைபிள்ல யாரெல்லாம் வந்துட்டு சாதாரண ஆளா இருந்தாங்களோ இல்ல படிப்பு அறிவு இல்லாம இருந்தாங்களோ இல்ல சமுதாயம் அவ்வளவு மதிக்காத ஒரு ஆளா இருந்தாங்களோ அவங்களும் பெரிய ஆளா ஆயிட்டாங்க இப்படிதான் பீட்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் மீன் பிடிக்கிறவரு அவர் எழுந்த படிக்க தெரியாத ஒரு மனுஷன் ஆனா அந்த மனுஷனை தேடி இயேசுவை போனாரு அவன் பிசினஸ் ஒரு ஃபெயிலியர்க்குள்ள போயிட்டு இருக்குதுங்க மீன் பிடிக்கிறான் பிடிக்கிறான் மீனை பிடிச்சி முடிக்க முடியல ஆனா இயேசு அவனுக்கு ஞானத்தை கொடுத்து நிறைய மீன்களை பிடிக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் இயேசு இவனை கூடயே வச்சுக்கிட்டு இவனை பெரிய ஆளா ஆக்கி விட்டாருங்க பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் அவங்க கிட்ட இருந்த ஒரே குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா அவங்க இயேசுவோடு இருந்தார்கள் படிப்பறிவு இல்ல ஸ்கூலுக்கு போனதுல ஒண்ணும் தெரியாது ஆனா அவங்க பேசுறத பார்த்து அங்க இருக்கிற சமுதாயத்துக்கு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்களாம் காரணம் என்ன இயேசுவோடு இருந்தார்கள் இன்னைக்கு நம்மளை சுத்தி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு இந்த கோவிட்-19 பேண்டமிக்கு பதில் உண்டா நிச்சயமா உண்டு உலகம் முழுக்க பொலிட்டிக்கல் கிரைசிஸ் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் எந்த நாடு அடிச்சுக்க போகுது இந்த நாடு எதனால இந்த நாடு அடிச்சுக்குது சுற்றி உலகத்தில் என்ன தான் நடக்குது அடுத்து என்ன தான் நடக்க போகுது பதில் இருக்கா அதுக்கும் பதில் உண்டு சரி நம்ம நாட்டில் என்ன தான் போக நடக்குது இதெல்லாம் எங்கப்பா போய் முடிய போகுது அப்படின்னு யோசிக்கிறோமா பதில் உண்டா அதுக்கும் பதில் உண்டு சரிங்க ரொம்ப சுற்றிலாம் யோசிக்க வேணாங்க உலகத்தில் நடக்கிறது இருக்கட்டும் நாட்டில் நடக்கிறது இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன தான்ப்பா நடக்க போகுது என் எதிர்காலம் எப்படி தான் இருக்குது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இந்த பிரச்சனை தீருமா இந்த பிரச்சனை மாறுமா அதுக்கும் பதில் உண்டுங்க இந்த கடவுள் ஞானமாகிய இயேசு இந்த உலக தலைவர்களை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியே இயேசுனால் ஈர்க்கப்பட்டவர் அநேக நேரத்தில் இந்தியா சுதந்திரத்துக்கான போராட்டத்தின் காரியத்தில் யோசிக்கும் போதெல்லாம் இயேசு பேசின வார்த்தைகளை அவர் தியானித்து படித்து அவருக்கு அநேக விதத்தில் பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லுவார் நம்ம எல்லோருக்கும் நன்கு அறிந்தது தான் இந்த சர்மன் ஆன் த மவுண்ட் மலைமேல் பிரசங்கம் என்கிற ஒரு காரியம் இருக்குதுங்க பைபிளில் ஒரு 2-3 பேஜ் இயேசு பேசின வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை படித்து தான் மகாத்மா காந்தி தன்னுடைய போராட்டத்துக்கு அநேக ஞானமான காரியத்தை பெற்றுக்கொண்டுன்னு அவரே பப்ளிக்காக ஒத்துக்கொண்டிருக்கிறார் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியருங்கிற போராளி குறியும் உலகமே அறிந்த இந்த தலைவர் ஒரு பயங்கரமான இயேசுடைய ஃபாலோவராக இருந்தாருங்கிறதும் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு உண்மை தான் இவர்கள் அனைவரும் இந்த இயேசுடைய போதனை இயேசுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவங்க தேசத்தின் பிரச்சனையே தீர்க்க முடியுது உலக ரீதியான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியும்னு சொன்னால் அந்த இயேசுடைய வார்த்தைகள் அந்த இயேசுடைய போதனைகள் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவாய் பிரயோஜனமாக இருக்க முடியும் எவ்வளவாய் நம்ம வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துங்க இவருடைய போதனைகள் பிரகாரம் நம்ம வாழ்ந்துன்னு சொன்னாலே இந்த உலகமே சொர்க்க பூமியாக மாறிடுங்க இயேசு சொல்லுவார் இந்த பக்கம் அடித்தா இந்த பக்கத்தை காட்டு யாரையும் வெறுக்காத எல்லாரும் நேசி எல்லாருக்கும் நல்லது செய் யாரையும் ஏமாத்தாத ஒருத்தர் உழுந்துட்டானா
பிடிச்சி மேலே தூக்கி யாரையும் குறை பேசாத பரவாயில்ல தப்பு பண்ணிட்டானா 770 முறை மன்னி அவனை கட்டிப்பிடி அன்பு கூறு நல்லது செய் உண்மையா இரு மேல இருக்கிற கடவுள் உன்னை பார்த்து உனக்கு நன்மையே செய்வார்னு இப்படி ஏகப்பட்ட நல்லது அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு நினைச்சு பாருங்களேன் உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் அவர் சொல்ற பிரகாரம் வாழ்ந்தா உலகமே சமாதானமா சந்தோஷமா ஒருத்தர் கட்டி பிடித்து வாழ்ந்து கொண்டிருப்போம் யுத்தத்துக்கு அவசியம் கிடையாது பஞ்சத்துக்கு அவசியம் கிடையாது தற்கொலைக்கு அவசியம் கிடையாது எந்த ஒரு கெட்டது அந்த பூமியில நடக்கணும்னு அவசியம் கிடையாது ஆகையால் கவலையப்படாதீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி தேவையா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் தேவையா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில லைட் தேவையா பூமிக்கு எப்படி சூரியன் எப்போ ஒளியை கொடுத்து கொண்டிருக்குதோ அதே போல இயேசு உங்க வாழ்க்கையில ஒளியை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாருங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு ஞானம் தேவைப்படுது கேள்விகள் பதில் தேவைப்படுதுன்னா ஒரு சிம்பிள் டிப்ஸ் என்னால் கொடுக்க முடியும் நீதிமொழிகள் ப்ரோவப்ஸ்ங்கிற ஒரு சாப்டர் ஒரு புக்கு பைபிள் இருக்குது அது மத சார்ந்தப்பட்ட புத்தகம் மாத்திரம் கிடையாதுங்க நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம எல்லா காரியத்துக்கும் அந்த புத்தகத்தை பயன்படுத்தலாம் நீங்க ஆர்வமா இருந்தா நான் ஒரு லிங்க் இங்க அட்டாச் பண்றேன் நீங்க அந்த லிங்கை இலவசமா ஓபன் பண்ணி படிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவோ கேள்விகளுக்கு பதில கொடுக்கும் அந்த நீதிமொழிகள்ல இயேசுவை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது வீதிகளில் சத்தமிடுகிறது பாருங்க ஞானம் ரோட்ல நின்னுக்கிட்டே கூப்பிடுதான் வா வான்னு அதே போல தான் அந்த இயேசு வீதியில நின்னு கொண்டு உங்க வீட்டு வாசல் முன்னுக்கு நின்னு கொண்டு வா வான்னு கூப்பிடுறாரு நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையை வெற்றிகரமாய் நடத்துறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாருங்க இயேசு தாங்க அந்த கடவுளோட ஞானம் அந்த ஞானம் தாங்க இப்ப ரோட்ல நின்னுக்கிட்டு வீதியில் நின்னுக்கிட்டு உங்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில உங்க எதிர்காலத்துல ஒரு கேலிக்குறியோடு இருக்கிறீங்க உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க சொன்னா உங்களுக்காக இப்ப நான் ப்ரே பண்ண போறேன் இந்த ப்ரேயர் மூலியமா உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்க போகுது இயேசு சொல்லியிருக்காரு என்னிடத்துல வந்து கேளு நான் அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் இயேசு நாமத்தை நம்ம ஜெபிக்க போறோம் ப்ரேயர் பண்ண போறோம் உங்க லைஃப்ல அந்த பதில் கிருபியா வந்து சேரப்போகுது ஆனா அதுக்கு முன்னுக்கு இந்த நீதிமொழிகள் புத்தகத்துல வேற என்னெல்லாம் நீங்க கத்துக்க முடியுங்கிறத சில சாம்பிள்ஸ் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் பாருங்க பகை ஹேட்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு வெறுப்பு விரோதங்களை கலைப்பிடுமா ஆனா அன்பு சகலத்தையும் மூடுமா அப்ப என்ன சொல்லுது வெறுப்பா இருக்காத வாழ்க்கையில பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுது வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் பாருங்க வஞ்சனையா அதாவது ஏமாத்தி சேர்க்கிற சொத்தை காட்டிலையும் சொந்த உழைப்புல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாலே மேல் சொல்லுது இந்த ஸ்கீம் சிப்பாட் காயா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வசனத்தெல்லாம் படிச்சிருந்தோம்னா நம்ம ஸ்கீம் சிப்பாட் காயாலெல்லாம் போய் ஏமாற மாட்டோம் வட்டி எல்லாம் போய் உழுவ மாட்டோம் பாருங்க மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை மனுஷனுடைய விவேகம் கோபத்தை அடக்குமா சில நேரத்துல உங்ககிட்ட கோபமா இருக்கவங்ககிட்ட நீங்க பதிலுக்கு ஏதாவது அவசரமா பேசியே இருக்கிற பிரச்சனை களைப்புட்டு பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்குவீங்க ஆனா அதனாலதான் விவேகம் தேவைன்னு சொல்லுது அப்போ ஒருத்தர் யாராவது உங்ககிட்ட கோபம் வந்தா விவேகமா அதாவது புத்திசாலித்தனமா அந்த கோபத்தை நிதானப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை தீந்துரும் பகையும் வளராது திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் இந்த வசனம் சிம்பிளா என்ன சொல்லுதுன்னா பணத்தை காட்டிலையும் நல்ல பேரு மேலுன்னு சொல்லுது என்ன பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல பணம் சம்பாரிச்சா சரி அப்படி நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனா கடைசியில அந்த பணம் நம்மளை கைவிட்டுரும் ஆனா சிலர் நல்ல பேரை சம்பாரிச்சிருப்பாங்க எல்லாரும் மத்தியிலையும் கையில பணம் இல்லாம சூழ்நிலை இருந்தாலும் ஏற்ற நேரத்துல உதவி அவங்களை தேடி வரும் இந்த வார்த்தைலாம் இயேசுடைய ஞானங்க நம்ம வாழ்க்கையில் இந்த ஞானம்லாம் இருக்குன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் எவ்வளோ பிரச்சனையை நம்ம தீர்த்திடலாம் எவ்வளையோ பிரச்சனையை நம்ம தவிர்த்திடலாம் அதனால் உங்களுக்கு ஞானம் தேவைன்னு சொன்னால் இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை கண்டிப்பாக படிங்க இப்போது நான் சின்ன ஜெபத்தை உங்களுக்கு ஏறெடுக்க போகிறேன் ஆனால் அதுக்கு முன்பதாக வழக்கமாக நான் செய்வது போல் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னுக்கு இயேசு குறித்து ஒரு சின்ன நற்செய்தி இயேசு குறித்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் நீங்களும் நானும் பாவம் செஞ்சு கடல் விட்டு பிரிஞ்சு போயிட்டோம் அதனால் நம்ம பிரிஞ்சு நல்ல வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வேதனை நோய் சாபம்னு வந்து நிற்கிது நம்ம கடலோடு பிரிஞ்சிருக்கிறோம் இல்லையா அங்கே ஒரு பிரிட்ஜாய் வந்து சேரும்படியாகத்தான் இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிறாரு நீங்கள் செய்த பாவம் நான் செய்த பாவத்தை இயேசு சிலுவையில் சுமந்து
மரித்து அவர் ரத்தத்தின் மூலமா நமக்கு பாவமணிப்பு உண்டாவது. யாரெல்லாம் பாவமணிப்பை பெற்று கொள்கிறார்களோ அவங்க கடவுளோடு திருப்பி சேர்க்கப்படுகிறார்கள். அவங்க வாழ்க்கையில் சாபலம் முறியடிக்கப்படுது. வாழ்க்கை நன்மைகளை சுகந்தரித்துக் கொள்வார்கள். பரலோகத்துக்கும் போய் சேருவாங்க. இதுதாங்க நற்செய்தி. இயேசுவை ரொம்ப நேசிக்கிறதுனால தான் ஞானம் என்கிற அந்த ஒளியை உங்க லைஃப்ல பிரகாசிக்க செய்ய போறாரு. ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணுவோமா? ஒரு சின்ன பிரேயர் பண்ணுவோமா? கண்களை மூடி என்னோடு சேர்ந்து நம்பி, ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய பாவத்துக்காக நீ சிலுவையில் ஜீவனை கொடுத்ததுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் நம்புகிறேன் நீங்கள் இரட்சகர். சிலுவையில் எனக்காக நீங்கள் உயிரை கொடுத்து என் பாவத்தை நீங்கள் கழுவுறதுக்கு உங்கள் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை கழுவுங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிற இயேசுவே, நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் கரத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. இயேசப்பா, இயேசு தெய்வமே, என் வாழ்க்கையில் அநேக சிக்கல்கள் பிரச்சனை தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஞானம் தேவைப்படுகிறது. எனக்கு என் கேள்விகளுக்கு பதில் தேவைப்படுகிறது. நான் தடுமாறி என் வாழ்க்கை பாதையில் என் எதிர்காலத்தில் நான் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறேன். எப்படி என் வாழ்க்கையை கட்டி கொண்டு கொஞ்சமாக முன்னேறி வருகிறதுங்கிறதான காரியத்தை எனக்கு ஞானத்தை போதித்து நடத்துங்க இயேசுவே. தேவ ஞானமாகிய இயேசுவே, உங்கள் கரத்தை என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் ஞானம் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டோம் என்று சொல்லி நான் என்னை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவே, அப்பா தகப்பனே, இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் காணப்படுகிற சிக்கல்லிருந்து ஒரு தெய்வீக விடுதலை. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் நீங்கள் சில சிக்கல்களை மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க. எஸ்பெஷலி இந்த மேட்ரு ஆஃப் ஃபைனான்ஸில் ஒரு சிலர் ஒரு சிக்கலுக்குள்ள கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு விடுதலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசு அவருடைய ஞானத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுப்பி ஒரு தெய்வீக விடுதலையை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். லார்ட் ஃபாதர், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். பார்த்து கொண்டிருந்த இத்தனை பேருக்கோ கர்த்தர் கிருபை ஒரு ஆசீர்வாதத்தை கட்டெடுக்கிறதுக்காக நன்றி. இவங்க வாழ்க்கையில் ஒளி பிரகாசிக்கிட்ட சுவாமி, இருள் நீங்கிட்ட சுவாமி. எப்படியாப்பட்ட பிசாசின் பிடிகள், எப்படியாப்பட்ட பிசாசின் சூழ்ச்சிகள் இவங்க வாழ்க்கையில் இறங்கியிருந்தாலும் ஒருல இவர்களே தவறான முடிவுகள் எடுத்தது நிமித்தமாக இவங்க வாழ்க்கையில் சில சிக்கல்களை சில இருளுக்குள்ள தள்ளப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் கரத்தை பிடித்து உள்ள தூக்கி வெளியே ஆக்குறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருகிற இந்த ஒரு வாரத்திலே ஆண்டவரே சில பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை தெய்வீகமான விதத்தில் கர்த்தர் கொண்டு வர போகிறதுக்காக நன்றி. இந்த வருகிற ஒரு வாரத்திலே சுவாமி இவர் வாழ்க்கையில் இவங்களுக்கு எட்டாத எண்ணங்களை கொடுத்து, எட்டாத ஐடியாக்களை கொடுத்து, எட்டாத காரியங்களை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு நன்மையை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த நாட்களில் இவர்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷ சமாதானம் நிலைத்திருப்பதாக, இவர்களும் குடும்பமும் ஆண்டவர் கரத்துக்குள்ளதாக பாதுகாக்கப்படுவதாக என்று சொல்லி இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிலர் உங்கள் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவ ஞானமாகிய இயேசு உங்களோடு இருக்க போகிறாரு, உங்களோடு இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் படிபடியாய் வெளிப்படுத்தி நடத்தி உங்களை நல்ல பாதையில் கொண்டு சேர்ப்பார். எங்கெல்லாம் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததோ அங்கெல்லாம் உங்கள் தலையை நிமிர செய்வார். உங்களை கனமான ஒரு வாழ்க்கையை வாழ, ஒரு ஹானரபுளான ஒரு லைஃப்பை வாழ உங்களை இயேசு நடத்த போகிறார். கவலைப்படாதீங்க, சந்தோஷமாயிருங்க. காட் பிளஸ் யூ.